இந்த விழா இந்த நேரத்தில் நாம் எடுக்க வேண்டிய கட்டாயமான ஒரு விழாவாகும். வென்றவன் சொன்னது வேதம் என்பதைப் போல வரலாறை பல நேரங்களிலே திரித்து எழுதப்படுகிறது. பல நேரங்களில் அவர்களுக்கு பதவியில் இருப்பவர்கள் தங்களுடைய வசதிக்காக பல வரலாறுகளை மாற்றி மாற்றி எழுதி வைத்து விடுகிறார்கள். அந்த வகையில் சென்னை பட்டணத்தினுடைய சொந்தக்காரர்கள் இருக்கின்ற நாயக்கர்கள் சின்னப்ப நாயக்கர் தினம் என்ற இந்த நிகழ்ச்சியை நடத்துவது மிக மிக பொருத்தமான ஒன்றாகும். அன்புக்குரிய நண்பர் திரு பொன்குமார் அவர்களோடு எனக்கு பல ஆண்டுகளாக பழக்கம் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் இந்த மத்திய பொதுச்சொத்துறை வாரியத்தை உருவாக்குவதற்காகவே அவரையும் என்னையும் இணைத்து கலைஞர் அவர்கள் 2006 அதற்காக ஒரு குழுவினை அமைத்தார்கள். நாங்கள் அப்பொழுது 4 வருடத்திற்கு மேலாக பாடுபட்டு 2011 முடிக்கின்ற பொழுது இந்த நேரத்தை சொல்ல வேண்டிய அவசியங்களை நினைக்கின்றேன். பல காரணங்களால் அது தள்ளி போடப்பட்டது. அதற்கு பிறகு அது சட்டமாகியது. அதற்கு விதை போட்டவர் அன்றைய தினம் கலைஞர் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கின்ற பொழுது அவரிடம் சென்று இதற்காக வாதாடி இதனை பெற்று தந்தவர் அன்புக்குரிய நண்பர் திரு பொன்குமார் அவர்கள். அவரை வெகுநாட்டாக பார்த்து கொண்டு வருகிறேன். நல்ல ஆர்கனைசர். ஒரு நிகழ்ச்சியை எப்படி நடத்துவது என்பதை பற்றி அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய அம்சம் நிறைய இருக்கின்றது. நான் கூட இந்த நிகழ்ச்சியில் வந்தபொழுது இந்த கூட்டம் இருந்த அமைப்பே வேறு. அவர் வந்தவுடனே யாரை எங்கே அமர்த்த வேண்டும் என்று தெளிவாக தெரிந்து பெண்களையெல்லாம் ஒரு பக்கத்திலே அமர்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு வடிவத்தை கொடுத்தவர் அவர் என்பதிலே நான் மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் நம்முடைய இனத்திலே இதுபோன்ற தலைவர்கள் இருப்பதை நாம் வரவேற்க வேண்டும். 2 கருத்துக்களை மட்டும் சொல்லி இங்கே என்னுடைய உரையை நிறைவேற்ற நினைக்கின்றேன். 1, நம்முடைய இனத்திலே இருப்பவர்கள் ஒருவருக்கொருவர் ஒருங்கிணைப்பாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் குறை கூறிக்கொண்டே இருப்பதை விட ஒருவர் ஒருங்கிணைப்பாகவும் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை ஒன்றாக இணைந்தும் கட்சி பாகுபாடு இல்லாமல் நம்முடைய இனத்தின் உயர்வுக்காக பாடுபடுகின்றோம் என்ற உணர்வு வர வேண்டும். ஏனென்றால் எல்லா இனங்களுமே தங்களுடைய இனத்திற்கு தங்களையும் அறியாமல் அவரவர்கள் உதவி கொண்டுதான் இருக்கிறார்கள். வெளியே 1000 சொன்னாலும் சரி, அங்கே உள்ளுக்குள்ளே சென்று பார்த்தால் அவர்கள் அமைதியாக தங்களுக்குள்ளே உதவி கொண்டிருக்கிறார்கள். நாம் தான் என்னவோ தெரியவில்லை, நாம் தான் மிகப்பெரிய இனம் என்ற வகையில் நமக்கு என்ன என்று அதை பற்றி அலட்சியமாக இருந்து விடுகின்றோம். 2, லாபி பண்ணுவது என்பது முக்கியமான ஒரு அம்சமாகும். லாபி என்றால் நாம் எடுத்த காரியத்தை எப்படி முடிப்பது, அதற்காக யாரை சந்திப்பது, ஆக என்ன நடவடிக்கைகளை எடுப்பது என்பது பற்றி, அது பற்றி பொன்குமார் அவர்களுக்கு தெரியாததல்ல. அவர் நிச்சயமாக ஒரு காரியத்தை கொடுத்தால் அதற்காக ஒரு பெஸ்ட் லாபியை உருவாக்கி செய்ய முடியும். ஏனென்றால் இந்த துறையிலே, ஐஏஎஸ் துறையிலே, இந்த இடஒதுக்கீடுகளிலே நான் முக்கியமான பங்காற்றுகின்ற முறையில் இதனை குறிப்பிட்டு கூற விரும்புகின்றேன். ஏனென்றால் 2011 என்னை பிற்படுத்தப்பட்ட நலத்துறையினுடைய செயலாளராக போட்ட பொழுது 69% ஒரு ஆபத்து இருக்கிறது, ஜூலை மாதத்திற்குள் அதை சுத்தமாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைய தினம் இருந்த அகில இந்திய அதிமுக அரசு அம்மையார் தலைமையில் இருந்தார்கள் நியமித்தது. அப்போது பார்த்து நம்முடைய ஜஸ்டிஸ் ஜனார்தனம் அந்த பிசி கமிஷனிலே தலைவராக கூட இல்லை. ஏனென்றால் அவர் இந்த ஆட்சி மாறியதும் தன்னுடைய ரெசிக்னேஷனை கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் அப்பொழுது இருந்து அரசிடம் சொல்வது, இதனை அவர் முடித்தால் ஒழிய வேறு யாராலும் முடிக்க முடியாது என்று கூறினோம். ஏனென்றால் அவர்தான் இன்னும் கூட இந்தியாவிலே இன்றைய தினம் அத்தாரிட்டி என்று ஒரு ரிசர்வேஷன் சொல்லுகின்றோம் என்றால் நம்முடைய இனத்தைச் சேர்ந்த ஜஸ்டிஸ் ஜனார்தன் அவர்களை மட்டும்தான் நாம் நிச்சயமாக குறிப்பிட முடியும். அவர் ஆரம்பித்து வைத்த அந்த முஸ்லீம் ரிசர்வேஷன் இன்றும் எந்த மாநிலத்திலும் செய்யப்படவில்லை, ஆனால் நம்முடைய மாநிலத்திலே மட்டும்தான் அமலில் இருக்கின்றது. அவர் ஆரம்பித்து வைத்த அருந்ததியருக்கான அந்த இடஒதுக்கீடு என்பது இன்றைய தினம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சென்று அது செல்லுபடியாகி இருக்கிறது. அப்படிப்பட்டவர் பிசி கமிஷனுடைய தலைவராக இருந்தால்தான் 69% உறுதிப்படுத்த முடியும் என்று சொல்லி அவரிடம் சென்று அவருக்கு கோரிக்கை கொடுத்து, அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் அல்ல, அவர் திராவிட கட்சியை சேர்ந்தவருடைய மற்ற 2 கழகங்களில் அவர் உறுப்பினரும் கிடையாது, அவர் நீதியரசு என்ற முறையில்
அவரை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கட்சி கண்ணோட்டத்தோடு என்று அரசாங்கத்தம் சொல்லியதன் பேரில் அவரை நியமித்தார்கள். அவர் நியமித்து ஏறக்குறைய ஒரு மாத காலத்தில் மிக அற்புதமான ஒரு அறிக்கையை கொடுத்து 69% அவர் நமக்கு தமிழகத்திற்கு உறுதி செய்து கொடுத்தார்கள். அந்த நேரத்திலே தான் நம்முடைய வன்னியர்களுக்கான ஊழியர் ஒதுக்கீடு என்பது வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. அப்போது நான் தான் பிசி செயலராக இருந்தது. அப்போ இதில் இந்த அம்மையாரிடமிருந்து ஃபைலை அனுப்பி இதற்காக நிச்சயமாக ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறினோம். அப்பொழுது ஜஸ்டிஸ் ஜனார்தன் சொன்னது, நீங்கள் கடிதம் எழுதினால் போராது, அரசாணை ஒன்றை எனக்கு பெற்றுத்தாருங்கள், அப்பொழுதுதான் என்ன செய்ய முடியும் என்று அவர் கூறினார்கள். அந்த வகையில் ஒரு அரசாணையும் கூட கொடுத்து வன்னியர்களுக்கு ஒரு தனி இட ஒதுக்கீடு வேண்டும் என்று கொடுத்தோம். அவர் உண்மையிலே நல்ல அறிக்கையை கொடுத்தார். நிச்சயமாக அவருடைய அறிக்கையை படித்தால் யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது. அவருடைய அறிக்கையினுடைய தாத்பரியமே முக்கியமாக இந்த இட உள்ளிட ஒதுக்கீடு என்பது வன்னிய சமூகத்துக்கு மட்டும்தான் சாத்தியமாகும் என்றால், இட ஒதுக்கீடு அந்த ரோஸ்டர் போடுகின்ற பொழுது இந்த இனத்தினுடைய எண்ணிக்கையை வைத்துத்தானே போட முடியும். வேறு எந்த இனத்திற்கும் இந்த ரோஸ்டர் போட்டால் ஆபத்து வரும் ஒழிய நல்லது நடக்காது என்று தெளிவான ஒரு அறிக்கையை கொடுத்தார்கள். இருந்தாலும் கூட நமக்கு நண்பர்கள் எவ்வளவு இருக்கிறாரோ தெரியாது, ஆனால் எதிரிகள் அதிகமாக இருக்கிறார்கள். அந்த எதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அன்றைய தினம் அவருடைய அறிக்கையை 69% ஆதரித்த அவர்களே இந்த அறிக்கையை தேவையில்லாமல் எதிர்த்து அதுக்காக அது ஒரு பெரிய ஒரு மாயை உருவாக்கி அதை தாமதப்படுத்தினார்கள். பிறகு தாமதப்படுத்தப்பட்ட அறிக்கை கோர்ட்டிலே போனாலும் கூட அது அந்த அறிக்கையினுடைய முதல் கோணம் முற்றிலும் கோணம் என்பதைப் போல மதுரை கோர்ட்டில் அந்த நம்முடைய உள்ளிட ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டது. ஆனால் மதுரை கோர்ட்டில் என்னெல்லாம் காரணம் சொன்னார்களோ அதையெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டிலே முக்கியமாக எடுத்துக்கொண்டு இவையெல்லாம் நிச்சயம் கிடையாது, அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது, ஒரு இனத்தினுடைய பிரிவினை கொடுக்கலாம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா இப்பொழுது கூட அருந்ததிற்கான இட ஒதுக்கீட்டிலே கூட சுப்ரீம் கோர்ட் சொன்னது அந்த ஒவ்வொரு இனத்தையும் உள்ளிட ஒதுக்கீடை கொடுக்க முடியும். ரோஹிணி கமிஷனர் அறிக்கையும் கூட அரசாங்கத்திடம் இருக்கிறது. நமக்கு உள்ளிட ஒதுக்கீடு என்பது நான் திரும்ப சொல்கிறேன், நம்முடைய உரிமை, தர வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. இதை நாம் பெற்றுத்தரும் எப்பொழுது பெற்றுக்கொள்வது என்பதைத்தான் நாம் முடிவு செய்ய வேண்டிய மொழிய அதில் எந்த விதமான சந்தேகம் இருப்பதற்கு காரணமே கிடையாது. நிறைய பேர் சொன்னார்கள் உங்களுக்கெல்லாம் அதிகமாக இடம் இருக்கிறது என்று. அதற்காக சின்ன உதாரணம் கூட இருக்கிறது. அருந்ததிற்கு 18% 3% ரிசர்வேஷன் இருக்கிறது. 3%க்கு மேல் அவர் தகுதியான இருந்தால் மீது 15% அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு தன்னுடைய இடத்தினை பெறலாம். இந்த எலாஸ்டிக் ரிசர்வேஷன் நெகிழ்வு தன்மையோடு கூடிய உள்ளிட ஒதுக்கீடு என்பது அவர் வழங்கப்பட்டது. அதே போல ஒரு நெகிழ்வு தன்மையோடு உள்ளிட ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுத்தால் 10.5 இல்லை 20 வரை கூட நாம் போகலாம். நமக்கு இல்லை என்றால் 10.5 நின்று கொள்ளலாம். அதை பலமுறை அரசாங்கம் சொல்லியிருக்கின்றோம். அந்த வகையில் நம்முடைய தலைவர் பொன்குமார் அவர்களுக்கு இந்த மேடையிலே கூட ஒரு கோரிக்கையை கொடுக்கின்றேன். இதை நெகிழ்வுத்தன்மையோடு கூடிய ஒரு உள்ளிட ஒதுக்கீட்டை பெறுவதற்கு நாம் விடாமுயற்சி எடுக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய முயற்சிகள் ஒரு நேரத்திலே பலிக்காவிட்டாலும் கூட பல நேரத்திலே பலிப்பு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக அருமையான லாபி செய்ய வேண்டும். லாபி செய்யும் திறமை அவருக்கு இருக்கிறது. இந்த கூட்டத்தை பார்த்தால் அந்த நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது என்று கூறி நம்முடைய சின்னப்ப நாயக்கர் தினத்தை நம்முடைய தினமாக கொண்டாடுகின்ற இந்த விழா குழுவினருக்கு என்னுடைய மனம் நன்றியை தெரிவித்து உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.